ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்சிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்சிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டர் பிஸ்கட் வந்து நல்லா ஒரு சாஃப்டான எக்கு போடாமல் பட்டர் பிஸ்கட் வந்து இன்றைக்கி செய்யலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ. நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 150 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துடணும். அப்படி கை வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு இருக்கணும். அடுத்து இதுக்கு 100 கிராம் சுகர் வந்து நல்லா நைஸாக மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, தேவைக்காக ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வாசனைக்காக நீங்கள் இது ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த பட்டரை இதில் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை அடிச்சிடலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சிடலாம். இப்போ நல்லா வந்து இப்போ அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிற சுகர், பொடி பண்ண சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வச்சிருக்கிற உப்பு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நமக்கு நல்லா அந்த சுகர் டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம். வேற இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வச்சிருக்கிற வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு வாசனை, ஒரு ஃப்ளேவருக்காக தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா அடிக்கிறோமோ நல்லா அதை அடிச்சுக்கலாம். இப்போ எடுத்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிற மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வச்சு கை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு இந்த சுகரோட அந்த மைதா, இந்த பட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிணைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும். நமக்கு பிணையறதுக்காக மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா உருட்டியாச்சு. இப்போ வந்து மாவு இருக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக, இது ஊறணும்லாம் அவசியம் இல்லை, உடனே கூட நம்ம செய்யலாம். இப்படி சின்னதாக அப்படி உருண்டை உருட்டி, இங்கே பாருங்கள், இப்படி சின்னதாக அப்படி கையில் நல்லா உருட்டி, இப்படி லைட்டாக கையில் அழுத்தம் கொடுத்து, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ சைஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உருட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு சின்னதாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பேக்கரியில் வாங்குகிற நம்ம பட்டர் பிஸ்கட் மாதிரியே இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லா பிஸ்கட்டும் இதே மாதிரியே நல்லா உருட்டி இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை சூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. வச்சு கேஸ் பற்ற வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் செய்கிறோம். அவனில் இல்லாமல் நம்ம தூள் உப்பு எடுத்துக்கலாம். தூள் உப்பு எடுத்து ஃபுல்லாக நம்ம இது உள்ள ஒரு லேயர் வந்து பரப்பி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு கடாயிலையும் செஞ்சு காமிச்சிருக்கேன், எதுவுமே போடாமல். இன்றைக்கி நான் பட்டர் குக்கீஸ் வந்து இந்த மாதிரி சால்ட்டு யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு அந்த பாத்திரம் இதாகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு இப்போ வந்து நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். குக்கர் விசில்லாம் போடக்கூடாது. மூடி இப்போ 5 மினிட்ஸ் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து பிஸ்கட் வைக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது வேறு கேக் வைக்கிற பேன் இருந்தாலும் எடுத்துக்கலாம். வச்சு கொஞ்சமாக நெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றி நல்லா இதை ஃபுல்லாக தடவிடுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு ஏன்னா அது பிஸ்கட் வந்து ஒட்டிட்டு வராமல் இருக்கிறதுக்காக இப்போ இது கூட லைட்டாக மைதா மாவு தூவி விட்டுறேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற பிஸ்கட்டு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கதை இதில் வச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டே வைக்கலாம். பாருங்கள், இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் வந்து ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இந்த பிஸ்கட் இதை வச்சிடலாம் அந்த ஸ்டாண்டில். இங்கே பாருங்கள்,
இப்போ இத வந்து நம்ம விசில் எல்லாம் போட கூடாது. சும்மா வந்து குக்கரை மூடி வைக்கலாம். இது பாத்தீங்களா சிம்லயே வந்து 20 ல இருந்து 25 நிமிஷம் குக்க ஆகட்டும். காமிக்கிறேன் இங்க பாருங்க 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நமக்கு பட்டர் பிஸ்கட் வந்து நல்லா குக்க ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத வந்து ஆறதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதை எடுக்கலாம். இங்க பாருங்க சூப்பரான பட்டர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்டைல் பட்டர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சர்சீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.